ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. அதனால் வந்து காலையில் டிஃபன் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். சால்ட் போட்டு உளுந்தங்கஞ்சி பண்ணியிருந்தேன். பப்புக்கும் பாலையும் ஹீட் பண்ணி வச்சிட்டேன். இந்த உளுந்தங்கஞ்சி வந்து குயிக்காகவும் பண்ணிடலாம், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. பப்புக்கு சாதம் மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவான், அதனால் அவனுக்கு அப்படி ரெடி பண்ணிட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊற்றி வச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். லெமன் சாதம் தான் பண்ணியிருந்தேன். பொட்டேட்டோ ஃப்ரை முடிச்சுட்டு கிராசரிஸ் என்னெல்லாம் வாங்கலாம், பழைய ஸ்டாக் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் கிராசரி லிஸ்ட்டு வந்து நான் வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிக்கிடுவேன். பேப்பரில் எழுதி வச்சோம் அப்படின்னா அந்த பேப்பர் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிட்டு போயிடுறேன். அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மந்த்துக்கு தேவையான அளவு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். குவான்டிட்டி வந்து எங்களுக்கு ஒரு 1.5 மாதம் கிட்ட வரும். பாசிப்பருப்பு வந்து 1/2 kg வாங்கியிருந்தேன். ராஜ்மா, பச்சைப்பயிறு 1/2 kg, க்ரீன் பட்டாணி 1/2 kg, ஒயிட் கலர் சுண்டல் வந்து 1/2 kg வாங்கியிருக்கேன். டீத்தூள் 1 பேக்கெட், துவரம் பருப்பு 2 kg, கருப்பு சுண்டல் 1/2 kg, முறுக்கு மிக்ஸ் 1 பேக்கெட், உளுந்தம்பருப்பு 2 kg, கோதுமை மாவு 1 kg, சுகர் 1 பேக்கெட், ப்ரௌன் சுகர் 1 பேக்கெட். பப்புக்காக பேபி சூப் தான் வாங்கியிருக்கேன். இது 4 பீஸ் இருக்கும். அப்புறம் ப்ரஷ்ஷு, இந்த ப்ரஷ் 1 ப்ரஷ் வந்து பப்புக்குரியது, இன்னொன்று வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். 2 பாப்கார்ன் பாக்கெட், பேபி ஷாம்பூ, பச்சை நிலக்கடலை வந்து 1 கிலோ வந்து வாங்கியிருந்தேன். வறுக்கடலை வாங்குறதோட பச்சையாக வாங்கணும் அப்படின்னா அவிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால அது வாங்கியிருக்கேன். அப்புறம் மில்க் பவுடர் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி பால் பாக்கெட் வாங்கிடுவோம், சம்டைம்ஸ் இல்லாத டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். பானிபூரி பேக்கெட் 2 வாங்கியிருக்கேன். பொரிக்கடலை 1 பேக்கெட் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி உடச்ச கடலை வாங்க மாட்டேன், இந்த டைம் ஸ்டாக் இல்லாதனால இது வாங்கிட்டேன். ராகி சேமியா 1 பேக்கெட், கேண்டி 2 பேக்கெட் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர், இன்னொன்று வந்து லெமன் ஃப்ளேவர். ரெண்டுமே டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஜீரகம் போட்டு பண்ண வடகம் 1 பேக்கெட் வந்து வாங்கினேன். இது வந்து 100 கிராம்ஸ் இருந்தது, 45 ருபீஸ். கார்ன்ஃப்ளவர் 1 பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 1/2 kg. கார்ன்ஃப்ளவர் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன், அது அதிகமாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால புளி வந்து 1/2 kg வாங்கியிருக்கேன். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து 1 பேக்கெட், 1/2 kg வந்து இந்த பேக்கெட்டில் இருக்குது. சம்பா கோதுமை ரவை வந்து 1 பேக்கெட் வாங்கியிருக்கேன், இதுவும் 1/2 kg தான். பப்புக்கு சத்து மாவு வந்து ரெடி பண்ணணும், அதுக்காகவும் பாயசம் எப்போ மாட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால 1/2 kg வந்து வாங்கியிருக்கேன். இது டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். குதிரவாளி 1 kg, அப்புறம் சாமை 1/2 kg, திணை 1/2 kg, வரகு 1/2 kg, சால்ட் 1 பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். உலர் திராட்சை வந்து 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன், ஒன்று பிளாக், இன்னொன்று எல்லோ கலர். பிளாக் சால்ட் பவுடர், அப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர், 2 பேக்கெட் வந்து வெந்தயம் வாங்கியிருக்கேன். வத்தல் 1 kg, மல்லி 1 kg, ரெண்டுமே காய வச்சுட்டு ரெடி பண்ணணும். புண்ணி ரைஸ் 1 kg, இட்லி ரைஸ் வந்து 5 kg, அப்புறம் ஸ்க்ரப்பு 4 ஸ்க்ரப் வாங்கியிருக்கேன். சூடம் 1 பாக்ஸ். ஸ்டாக் எல்லாம் ரீஃபில் 100 நாளுக்கு தான் பண்ணணும். இன்றைக்கி தேவையான பொருளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆல்ரெடி இந்த பாக்ஸை வந்து கழுவி காய வச்சுருந்தேன், அதனால்
பிளாக்கு ஒயிட் கலர் ரெண்டுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். தனித்தனியாக கண்டெய்னர்ஸில் போட்டு வைக்கிறத விட இப்படி போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சுண்டவத்தலையும் பாக்ஸில் ரீஃபில் பண்ணி வச்சிட்டேன். நைட்டுக்கு வந்து சமையல் எதுவுமே பண்ணல, ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கியிருந்தோம், சிக்கன் ரைஸ். பப்புக்கு வந்து தோசை அப்புறம் குடல் கிரேவி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுவும் வச்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.